நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஹாப்பி நியூஸ், இனி எக்ஸ்ட்ரா புதிய திட்டத்தால் மகிழ்ச்சி. தமிழகத்தில் ரேஷன் அட்டை மூலமாக ஏழை எளிய குடும்பத்தினருக்கு நியாய விலை கடைகளில் மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. குடும்ப அட்டைகள் மூலம் புதிய திட்டங்களை தமிழக அரசு அறிமுகம் செய்து வருகிறது. அதன்படி சிறுதானிய உணவுகள் வழங்கும் திட்டத்தை கொண்டு அறிமுகம் செய்துள்ளது. தற்போது தமிழகம் முழுவதும் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடைகளில் தலா 2 கிலோ கேழ்வரகு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் முதற்கட்டமாக தருமபுரி மற்றும் நீலகிரியில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுகிறது. உதகை அருகே உள்ள பல பகொல்லா மலை கிராமத்தில் இதன் தொடக்க விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, கூட்டுறவுத்துறை செயலாளர் ராஜாகிருஷ்ணன், சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் போன்ற பலர் கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதற்கு நீலகிரி மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.